அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உவே சாமிநாத ஐயரை போற்றி தொடங்குவோமாக. சங்க இலக்கியத்தில் சமணர்கள் இருந்தனர், பௌத்தர்கள் இருந்தனர், அவர்களுக்கான குறிப்பு வருகிறது என்பதற்கு திரு சண்முகம் பிள்ளை அவர்கள் சில தடயங்கள், 5 தடயங்கள் காட்டுகின்றார். அவைகளை அலசி வருகிறோம். அவைகளில் இப்பொழுது 6 தடயம், சங்கத்தொகையில் உலோச்சனர் என்று ஒரு புலவர் வருகிறார், இளம்போதியார் என்று ஒரு புலவர் வருகிறார். இவ்விரண்டு பெயர்களும் பௌத்த பெயர்களாக இருப்பதால் இங்கு சங்க இலக்கியத்தில் பௌத்தர்கள் சமணர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிறது அடுத்த அனுமானம். இதை பற்றி இன்று காண்போம். உலோச்சனர் என்கிறது ஏன் பௌத்த பெயர் என்று அடியனுக்கு தெரியவில்லை. உலோச்சனர், உலோச்சனர் என்கிறது லோச்சனகா என்கிற சம்ஸ்கிருத சொல்லின் திரிபு. லோச்சனகா என்று ஒரு வேதியன் ஏன் பெயர் வைத்துக் கொள்ளக்கூடாது, பௌத்தர்கள் தான் ஏன் அவ்வாறு பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது எனக்கு புரியாத விஷயம். ஆனால் இங்கு, அதாவது சங்கத்தொகையில் வரக்கூடிய உலோச்சனர், அவருடைய பாடலில் ஏதாவது சிறப்பான பௌத்த கருத்தை கூறியிருக்கிறாரா? யாரை பாடுகிறார்? ஒரு பௌத்தனை பாடுகிறாரா அல்லது பௌத்த கருத்து ஏதாவது கூறியிருக்கிறாரா என்றால் இல்லை. உலோச்சனர் பாடிய பாடல் யாரை பற்றியது என்றால் புறநானூறு 377 5 வரி 6 வரி காண்கிறோம். இப்பொழுது யாரை பற்றி பாடியிருக்கிறார் உலோச்சனர்? சோழம் இராச சோழம் இராய சூயம் வேட்ட பெருணர்கிள்ளி. பெருணர்கிள்ளி என்கிற மாமன்னன், சோழமன்னன், இவர் ராஜசூய யாகம் என்கிற யாகம் செய்தவர். அவரை பற்றிய பாடல் இது. ராஜசூய யாகம் என்கிறது சாதாரணப்பட்ட யாகம் இல்லை, மிகப்பெரிய வேள்வி. அப்படிப்பட்ட வேள்வியை நடத்திய மன்னன் அந்த மன்னனை பற்றி பாடுகிறார். பாடுகையில் எப்படி வாழ்த்துகிறார் என்று காண்போம். அவியுணவினோ புறங்காப்ப அறநெஞ்சத்தோன் வாழ்நாள். ராஜசூய யாகம் நடத்திய பெருணர்கிள்ளி, சோழம் இராய சூயம் வேட்ட பெருணர்கிள்ளி, இப்படிப்பட்ட மாமன்னன் ஆளும் இந்த நகரத்தில் வேள்விகள் பல நடந்து, அவ்வேள்விகளில் அமரர்கள் ஹவிசை உண்டு, அவி உணவினோர் அவியை கொண்டு அவருடைய நகரத்தை காப்பாற்றுகின்றனர். புறங்காப்ப, இப்படி வேள்வி பல நடத்துவதற்கு உதவும் மாமன்னன் எப்படிப்பட்டவன் என்றால் அறநெஞ்சத்தோன், அறம் கொண்ட உள்ளத்தை உடையவர். இப்படி அறம் கொண்ட உள்ளத்தை உடையவராக இருப்பதனாலேயே நாள் வாழ், நீடுமுடி வாழ்வாயாக மன்னனை வாழ்த்துகிறார். வெகுகாலம் வாழ்வீராக என்று வாழ்த்துகிறார். உலோச்சனர் பாடலில் வேள்வியும் அவிசும், அவிசு கொடுப்பதை அறம் என்றும், அதை செய்பவன் நீடூடி வாழ்வான் என்றும் வருகிறதை காண்கிறோம். உலோச்சனர் விஷயம் இது. இளம்போதியார், போதி என்கிற சொல் வருகிறது என்கிறதுனால் பௌத்தம் என்று எடுத்துக் கொள்ளலாமா? போதி என்கிற சொல் முதன் முதலில் ருக்வேதத்தில் தான் வருகிறது. போதிசத்வர்,
போதி சித்தர் என்றெல்லாம் கூறுவது வழக்கம் பௌத்தத்தில். போதி சித்தர், போதி சத்வர் என்கிறது போல் ருக்வேதம் போதின்மனாகா போதின்மனாகா இதமஸ்து நோ விருத்ரஹா பூர்யாசுதிஹி ஸ்ருணோது சக்ர ஆசிஷம். எட்டாவது மண்டலத்தில் 93வது சூத்திரத்தில் 18வது மந்திரம். ஆதலால் போதி, போதினா அறிவாளி என்று அர்த்தம், மிகவும் பிராக்யன் என்று அர்த்தம், பேரறிவாளி என்று அர்த்தம். அப்படிப்பட்ட போதி என்று தேவர்களை அழைப்பது வழக்கம், ரிஷிகளையும் அழைப்பது வழக்கம். பௌத்த மதத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒரு சொல் என்று சொல்ல முடியாது. ஆனால் பௌத்தர்களே சனாதனிகளை விட மிக அதிகமாக இச்சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பது உண்மைதான். சனாதனத்தில் இல்லாத சொல் என்று சொல்லிவிட முடியாது. ஆதலால் இளம்போதியார் என்கிற சொல்லை மட்டும் வைத்துக் கொண்டு, பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு, இவர் வந்து ஒரு பௌத்தராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மேலும் இளம்போதியார் என்பது ப்ராப்பர் நவுன். பௌத்தத்தில் போதி, போதிசத்துவன், போதிசித்தன் என்று வருவதெல்லாம் காமன் நவுன். சாமியார் என்று ஒருத்தர் பெயர் வைத்துக் கொள்வாரா என்று தெரியவில்லை. டெலிபரேட்டா வச்சுட்டா உண்டு, சில பேர் அது மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள். ஜான் ட்ரிங்க் வாட்டர் பெயர் இருக்கிறது, ட்ரிங்க் வாட்டர் என்று ஒருத்தர் பெயர். அது மாதிரி டெலிபரேட்டா வைத்துக் கொண்டால் உண்டு, சாமியார் என்று பெயர் வைத்து. பௌத்தத்தில் போதி, போதி போதிசத்வர் என்றால் சாமியார் என்று பொருள். அது மாதிரி ஒரு காமன் நவுனாக இப்பெயரை இங்கு இந்த புலவருக்கு வைக்கவில்லை. இந்த புலவரின் போதியார் இளம்போதியார், இளம்போதியார் என்கிற பெயர் ஒரு ப்ராப்பர் நவுன். இப்படி ப்ராப்பர் நவுனாக இப்பெயர் வருவதற்கு வைதிக தர்மத்தில், சனாதன தர்மத்தில் தான் வாய்ப்பு இருக்கிறது. பௌத்தத்தில் இதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவே என்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதனால் இளம்போதியார், உலோச்சனர் முதலிய பெயர்கள் எல்லாம் பௌத்தர்களின் பெயர்கள்தான் என்று வற்புறுத்துவது எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை. இவ்வாறு ஆறு காரணங்களை திரு சண்முகம் பிள்ளை காட்டுகிறார். சங்கத்தொகையில் சமண பௌத்த விஷயங்கள் இருப்பதற்கு ஒவ்வொன்றையாக இப்பொழுது கண்டு வந்தோம். இது ஒவ்வொன்றிலுமையே நாம் கண்டது என்ன என்றால், பௌத்தம் சமணம் சங்க இலக்கியத்தில் இல்லை என்பதுதான், இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். பொதுவாக இரண்டு விஷயங்கள் இங்கு கூற விரும்புகிறேன். ஒன்று, சங்க இலக்கியங்களில் யான் அறிந்தவரை எங்கேயுமே பௌத்தமோ சமணமோ வரவில்லை. யான் அறிந்தவரை என்று கூற நேர்ந்தது அடியேன் சங்க இலக்கியங்களை எக்ஸாஸ்ட் பண்ணாததால். எக்ஸாஸ்ட் பண்ணவில்லையே தவிர, ஆனால் சங்க இலக்கியத்தை பொதுவாக பெரும்பாலான சங்கத்தொகையை படித்திருக்கிறேன். பரவலாக என்றால் அதிகமாக சங்க இலக்கியங்களை பார்த்திருக்கிறேன். அப்படி பார்த்தும் கூட அடியனுடைய கண்ணில் சங்க இலக்கியத்தில் சமணர்களையோ பௌத்தர்களையோ அடியன் கண்டதில்லை. வேறு யாராவது எக்ஸாஸ்ட் பண்ணவர்கள் கண்டிருப்பார்களாகில் தயவு செய்து கூறலாம். தமிழ் அறிஞர்கள் கூறலாம். திரு சண்முகம் பிள்ளை மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் இக்கட்டுரையில் சங்க இலக்கியத்தில் வேத சமயத்திற்கு மாற்று சமயம் எங்கெங்கு இருக்கின்றன என்கிறதை இந்த ஆறு தடயங்களாக கொடுத்திருக்கிறார். மிகவும் அதிசயத்துக்குரிய விஷயம். அவர் எதை எடுத்துக்கொண்டாலும் நியர்லி எக்ஸாஸ்ட் பண்ணுவதுதான் வழக்கம். அப்படிப்பட்டவருக்கு இந்த ஆறு இடம்தான் கிடைத்துள்ளது, இந்த ஆறு இடத்தையுமே நீங்கள் சமணர்கள் பௌத்தர்களை குறிப்பது என்று எடுத்துக்கொண்டாலும்
எடுத்துக்கொண்டாலும் ஆறே இடத்தில்தான் சங்க இலக்கியங்களில் பௌத்த சமண விஷயங்கள் வருகிறது என்று ஆகிவிடும். ஆனால் இந்த ஆறையுமே எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்கிறது தான் என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு அன்றையே பார்த்தோம், வேள்வி செய்வதை போய் சமணம் என்று எப்படியோ கூறி விட்டார். பள்ளி என்கிற சொல் வந்ததனால் அந்த பள்ளியில் வாழ்பவர்கள் செய்யக்கூடிய வேள்வி புகையிலை கூறுகிறது பாடல் அன்றைய தினம் பார்த்தோம். அதை போய் சமணப்பள்ளி என்று சமணர்கள் என்று கூறிவிட்டார், ஏதோ ஒரு வேகத்தில் கூறிவிட்டார். ஆனால் இப்படிப்பட்ட பாடல்களில் சமணர்கள் பௌத்தர்கள் சங்க காலத்தில் இருந்ததற்கான சான்று தேரவில்லை என்கிறதான் அடியனின் அபிப்பிராயம். நியர்லி எக்ஸாஸ்டிவாக கூறக்கூடியவர் அவர். அவர் கூறிய இந்த ஆறு தடயங்களில் சங்கமோ சமணத்தையோ பௌத்தத்தையோ அடியன் காணவில்லை. வேறு ஏதாவது சங்க இலக்கியங்களில் அவர் கூறாதபடி என் கண்ணிலும் தென்படாதபடி சமணத்திற்கோ பௌத்தத்திற்கோ ஏதாவது தடயம் இருந்தால் தமிழறிஞர்கள் அடியனுக்கு தெரிவிக்கலாம், அடியனும் தெரிந்து கொள்கிறேன். அடியன் பார்த்தவரை இல்லை என்கிறதை கூறிவிட்டேன். திரு சண்முகம் பிள்ளை சொன்ன விஷயங்களை, அதாவது வேதத்திற்கு மாறுபட்ட சமயங்கள் எப்படி எப்படி இருக்கின்றன என்பதற்கான தடயங்கள் எதை எது கொடுத்தாரோ, அனுமானங்கள் எது எது கொடுத்தாரோ ஒவ்வொன்றையாக இங்கு அலசி வந்தேன் என்பதனால் திரு சண்முகம் பிள்ளையை அடியன் புறக்கணித்து விட்டேன் என்று பொருளாகாது. அவரிடம் மிகப்பெரிய மதிப்பு உடையவன் நான். அவருடைய தமிழ் அறிவு மிகவும் போற்றத்தக்கது, அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்கிறதோட இப்பொழுது இவ்விஷயத்தை, அதாவது சங்க இலக்கியத்தில் சமண பௌத்த அலசல் என்கின்ற இந்த விஷயத்தை முடித்துக்கொண்டு மேலும் பழையபடி நாம் எந்த புறநானூற்றின் பாட்டில் இருக்கிறோமோ அந்த பாட்டிற்கு செல்லுவோம்.